हलो फ्रेंड्स वेलकम टू स्वीटी स्पाइसी होम इत वीडियो ना रे विधान कोलकट हेल्तियान रागी कोलकट अदरसिट रेप इनिपुम कारम सोर इतना मना चेनल इतना फर्स्ट टाइम पाक सब्सक्राइब पड़ूंग मरकाम बेल बटने क्लिक पड़ूंग अब ना पड़े न्यू वीडियोला उ नोटिफिकेशन वो वांग फ्रेंड्स कोलकट की तेवान पुरुष पापम नम्ब कार अर किलो पुंगरस इटली अरसि अद नालु मण नेरम ऊरे वच्चि ना मिक्सि जार अरेचर कुछ कट्टियादा अरेचर नहीं तन्नी ऊत्ति कूड अरेचिक्कलाम मरुपडि किंडिडुवोम कुछ कोरा कोरन्नु अरेचिक्कोंगा रोम्ब नेरम अरेक्कादिंग रेंडु काञ्ज मिळगाय तालिक्करदुक्कु தேங்காய் வந்து நான் பல்லு பல்லா தான் அரிஞ்சு வச்சிருக்கேன் ஆனா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பல்லு பல்லா போட்டா நீங்க அதே மாதிரி பல்லு பல்லா போடுறனாலும் போடலாம் திருகியும் போடலாம் அதுக்கு அப்புறம் கடுகு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு உளுந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கள்ளப்பருப்பு கள்ளப்பருப்பு கூட போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அதுக்கு கொஞ்சம் பெருங்காய தூள் இப்போ நம்ம அத தாளிச்சுக்குவோம் ஒரு அடுப்புல ஒரு பானை வச்சிட்டு கொஞ்சம் சூடானானே கொஞ்சம் பட்டர் போட்டுங்க ஏனா அப்ப பட்டர் போடணும் எண்ணெயிலயும் செய்யலாம் பட்டர் போட்டு நம்ம செய்யும்போதே அந்த கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்ட்டா வரும் உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை எல்லாம் நீங்க வெச்சிட்டு மறுநாள் சாப்பிடும்போது அப்படியே ஸ்ட்ராங்கா போய்டும் ஆனா இந்த பட்டர் போட்டு கொஞ்சம் செய்யும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கும் அத மைக்ரோவேவ்ல சாதாரணமா சுட வச்சாவே மறுபடியும் அந்த நம்ம எப்ப புதுசா செஞ்சோமோ அதே மாதிரி வரும் உங்களுக்கு அதுக்காக தான் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கறேன் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க அது காயட்டும் எண்ணெய் காஞ்சோனே கடுகு போட்டுக்கோ அது பொரியட்டும் அதுக்கப்புறம் கடலை பருப்பு எடுத்து வச்சிருந்தால நான் அதை போட்டுக்கறேன் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் அது பொரியட்டும் உங்களுக்கு கலர் மாறி வரும் அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு போறது தான் இது கூட வேணாலும் போட்டுக்கலாம் இல்ல காரம் வேணா ரெண்டோட நிறுத்திக்கலாம் நம்ம இதெல்லாம் கலர் மாறட்டும் கோல்ட் கலர்ல வரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்தால தேங்காய் நான் அதையும் போட்டுக்கறேன் அதையும் போட்டு நல்லா பொன்னிறமா வர மாதிரி வறுத்துக்குவோம் எல்லாமே நல்லா வதங்கணும் உங்களுக்கு அதுக்கப்புறம் கடைசியா பெருங்காய தூள் தாரிசி மாவுல செய்யறனால நம்ம கொஞ்சம் சேர்க்காம போவோம் அதனால கொஞ்சம் பெருங்காய தூள் கூட போட்டுக்கிட்டா சீக்கிரமா செரிமானம் ஆகும் உங்களுக்கு வாசமும் நல்லா இருக்கும் வதங்கட்டும் இப்போ கருவேப்பிலை அதையும் போட்டுக்கறேன் அதுக்கு அப்புறம் அரைச்சு வச்சிருந்தோம்ல அரிசி மாவு இது புளுங்க அரிசி தான் அது இட்லிக்கெல்லாம் போடுவோம் பாருங்க அந்த அரிசி தான் ஏன் நம்ம இதில் போட்டு வதக்கினா பச்சை மாவு வந்து உங்களுக்கு பாதி இதிலே வெந்துடும் நம்ம வதக்கிறதுலே வெந்துடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் போட்டு இது மாதிரி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு அதில் எண்ணெய் எல்லாமே இழுத்துருச்சு பாருங்கள் இதுக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் அது இழுத்துடும் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் நல்லா இதிலே முக்காசி வெந்துடுச்சு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு எண்ணெயில் மாற்றிப்போம் சூடா இருக்கும் கொஞ்சம் நீங்க பார்த்து தான் புடிக்கணும் அத இப்போ ரெடி ஆயிடுச்சு கொழுக்கட்டை மாவு இப்போ நம்ம அடுப்புல வந்து தண்ணி ஊத்தி போட்டுர்க்கேன் நான் அந்த பக்கம் இப்போ நம்ம தட்டல கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு கொழுக்கட்டை புடிச்சு வச்சுக்கலாம் இட்லி பானையிலயும் நீங்க அவிக்கலாம் இந்த மாதிரி கொழுக்கட்டைய புடிச்சு வச்சுக்கலாம் நான் உருண்டையாவும் சில இது பிடிச்சி வச்சிருக்கிறேன் ரெண்டு விதமாகவும் பிடிக்கலாம் நம்ம உருண்டையாவும் பிடிக்கலாம் கொழுக்கட்டை ஷேப்லையும் பிடிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் பிடிச்சி வச்சுட்டேன் எல்லாத்தையும் இப்போ ஒரு அடுப்பில் ஆன் பண்ணி தண்ணியை சுட வச்சு சுட வச்சுக்கணும் முன்னாடியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியை போட்டு சுட வச்சுக்கோங்க அதில் லேசாக சுடுட்டோம் முடி போட்டு வச்சா கொஞ்சம் நடு சுடும் நம்ம அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுருந்தோம்ல அதில் வச்சு நான் இட்லி பானையில் நீங்கள் வைக்கிறதுனால வைக்கலாம்
வச்சு இப்போ 15 நிமிஷம் அது வேகட்டும். ஏன்னா ஏற்கனவே வெந்த மாவு தான், ஒரு 15 நிமிஷம் வச்சா போதும். பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. கொழுக்கட்டை எல்லாமே சூப்பராக வந்துருக்குது. கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்டியான கார கொழுக்கட்டை ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள். அடுத்தது ராகி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இது இனிப்பு போட்டு செய்கிறது, இது ஹெல்த்தியானது கூட உங்களுக்கு. இது மாதிரியும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதை சாப்பிடும் போது நமக்கு கேக்கு சாப்பிட்ற டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ 150 கிராம் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன், கேவுரு மாவு. அதுக்கு 160 கிராம் வெல்லம், தேங்காவும் சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக வெட்டி வச்சுருக்கேன், பல் மாதிரி வெட்டியிருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, உப்பு கொஞ்சோண்டு, நெய் 1 டீஸ்பூனு. இப்போ நம்ம வெல்லத்தை வந்து பாவு காய்ச்சணும். பாவுனா பாவு தேவையில்ல, அப்படியே தண்ணியாக இருந்தால் போதும், ஏன்னா அது தூசிலாம் இருக்கும்ல, அதுக்காக தான். இதுக்கு பாவு பதம்லாம் தேவையில்லை. இதுக்கு 150 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ வெல்லம் கரைஞ்சால் போதும் உங்களுக்கு. வெல்லம் கரைட்டேன், இங்கே நல்ல வெல்லம் தான் கிடைக்கும், உங்களுக்கு வந்து அடியில் தூசிலாம் இருக்காது. இருந்தாலும் நான் வந்து ஒரு தடவை ஒரு கொதி வந்தோன்னு வட்டி கட்டிக்கிறேன். பாருங்கள் இது மாதிரி இருந்தாவே போதும், ரொம்ப பாகு பதம் தேவையில்லை. நம்ம எடுத்து வச்சது நல்ல மாவில் அதில் வடிக்க ஊற்றிக்குவோம், வடிகட்டி ஊற்றிக்குவோம். அப்படியே ஊற்றவனா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம், சில நேரத்துக்கு தண்ணி கூட போயிடலாம் உங்களுக்கு. அதுக்காக தான் இது கரெக்டான அளவு தான் நான் சொல்கிறது. இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான், தேங்காய் பல்லு பருப்புலாம் அரைஞ்சி வச்சுருந்தேன், நான் அதை போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டுக்காக உப்பு எடுத்து வச்சுருந்தேன், ஏலக்காய் பொடி. ஏலக்காய் வந்து தூளாக சர்க்கரை போட்டு நுணுக்கி வச்சிருவோம் ஏற்கனவே. அது மீதி உருக்குதில் நம்ம அந்த சர்க்கரை பாவையும் ஊற்றிப்போம். கை வைக்காமல் கரண்டியாலே கிண்டுங்க, ஏன்னா இது கொதிக்க கொதிக்க இருக்கிறதுல பாகு உங்களுக்கு வெள்ளைப்பாகு அதனால் இருக்கும். இது மாதிரி கிண்டிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக ஆகிடுச்சு. இந்த வெள்ளைப்பாகு இதை பாருங்கள் எப்படி வந்துருக்குது. கொஞ்சம் சூடோடு இருக்கும் போதே கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கணும், அப்போ தான் உருகி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெய் ஊற்றுறது, அதுக்கு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் வரும் உங்களுக்கு. சுடுது அதனால் நீங்கள் கரண்டியாலே கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அடுப்பில் தண்ணியை ஊற்றி முதவே ஒரு 5 நிமிஷம் அதை சுடட்டும், ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை தடவிக்கும் தட்டில், கொழுக்கட்டை வைக்கிற தட்டு இது. தட்டில் வந்து நம்ம எண்ணெய் நெய் தடவிக்கலாம், எண்ணெயோ நெய்யோ உங்கள் இஷ்டம். நெய் தடவுனா நல்லா டேஸ்ட் இருக்கும், வாசமும் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு கைப்பிடி மாதிரி கொழுக்கட்டையாக எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்குவோம். இது மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்குவோம். நீங்கள் இட்லி பானையிலையும் செய்யலாம். இட்லி தட்டு செய்தால் இது இடியாப்பு தட்டு, கொழுக்கட்டை எல்லாமே செய்யலாம் இதில். இப்போ தண்ணி கொதிக்குது பாருங்கள், இப்போ நம்ம அதை வச்சிடலாம். ஏன்னா நம்ம கொதிக்கிற வெள்ளைப்பாவை ஊற்றின தொட்டு அதுவும் மாவு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் உங்களுக்கு வெந்து. இப்போ இதையும் ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வச்சுருவோம். அந்த தேங்காய் பல்லு பல்லாக போடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம கடித்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். நம்ம திருவி போடுறதோட இது மாதிரி போட்டு பாருங்கள். இந்த பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிவிடுவோம். சூப்பரான சுவையான ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.